170க்கும் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் தனிக்கட்சி ஒன்றினால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களின் முதலாவது அமர்வின் போது உறுப்பினர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப தவிசாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு பிரதிநிதிகள் நியமிக்கப்படவுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் எம் ஏ முகமது தெரிவித்தார். நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சிகள் அறுதி பெரும்பான்மையை பெறாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். 50% மேற்பட்ட உறுப்பினர்களை ஒரு கட்சி கொண்டிருக்கும் இடத்தில் அந்த கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு குறித்த உள்ளூர் அதிகார சபையின் தவிசாளர், உதவி தவிசாளர் அல்லது மேயர், பிரதி மேயரை நியமிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்போர். உள்ளூர் அதிகார சபையிலும் இருக்கின்ற மொத்த உறுப்பினர்களில் 25% பெண் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதனால் குறித்த ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் சுயேட்சை குழுவிலிருந்தும் நியமனம் செய்யப்பட வேண்டிய பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏதேனும் ஒரு கட்சி 25% பெண் உறுப்பினர்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அறிவிக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையிலும் குறைவானவர்களின் பெயர்களை சிபார்சு செய்யும் இடத்தில் கூடுதலாக சிபார்சு செய்யப்பட்டுள்ள ஆண் உறுப்பினர்களில் இறுதியாக உள்ளவரின் பெயர் வர்த்தமானி அறிவித்தலில் சேர்த்துக் கொள்ளப்படாமல் தக்க வைத்துக் கொள்ளப்படும். நேற்று முடிந்த இத்தேர்தல் முடிவுகளுக்கு இணங்க 340 உள்ளூர் அதிகார சபைகளில் 15 உள்ளூர் அதிகார சபைகளுக்கான சபைகளில் 25% பெண் உறுப்பினர்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளதையும்